பத்தினி விரதம் என்ற செய்தியை ராமன் பேசினான். ஒருவருக்கு ஒருத்தி என்ற கதையை நம் தமிழர்கள் பரம்பரையாக பெருமையாக சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அது ஒரு வாழ்க்கை மரபு என்று சொன்னார். எனக்கு தெரியும், 84ஆம் ஆண்டு அளவிலே எய்ட்ஸ் நோய் இங்கே வருவதற்கு முன்பு இந்த செய்தி கூட ஒரு அறிவுலகத்தாலே ஒரு கிண்டல் செய்தியாக இருந்தது. இது என்ன ஒருவனுக்கு ஒருத்தி என்பதெல்லாம் என்ன கட்டாயம்? மனித வாழ்க்கை இன்பமயமாக இருக்க வேண்டும். ஒருவன் பல பெண்களோடு தொடர்பு கொள்கிற பொழுது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், அந்த பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதுல என்ன தவறு வந்தது என்று கேட்டவர்களை நான் என் காதார கேட்டிருக்கிறேன். அதை ஒரு அறிவியல் வாதமாக முன்வைத்தார்கள். என்ன இதெல்லாம் என்ன நாங்களாக உருவாக்கி கொண்ட கட்டாயங்கள் தானே, இதெல்லாம் நாம ஏற்றிக்கொண்ட ஒழுக்கங்கள் தானே, இதெல்லாம் தேவையா என்று கேட்டார்கள். திருவள்ளுவன் கம்பன் சொல்லி இருக்கிறான் என்றால் அவர்களுக்கு பைத்தியம் என்றார். இப்படி சொன்னவர்கள் பின்னாளிலே இந்த நோய் வந்த பிறகு இன்றைக்கு உலகளாவிய ஐக்கிய நாட்டு சபை உட்பட இந்த நோய்க்கான எதிர்ப்பாக அவர்கள் சொல்வது ஏகபத்தினி விரதத்தை தான். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதாலே இந்த நோயிலிருந்து தப்பலாம் என்று உலகளாவிய இன்றைக்கு கருத்து சொல்கிறார். அவர்கள் சொன்ன பிறகு அந்த கருத்தை ஏற்க நாங்கள் தயாராகும். இதுதான் நமக்கு இருக்கிற கோளாறு. அவர்கள் சொல்லி கூட நான் அது கூட நான் சொல்றதுண்டு, அவர்கள் கூட சொல்லவில்லை. தாடி வச்சு தலப்பா கட்டி கொண்ட போட்டு திருவள்ளுவர் சொன்னார் நாம் கேட்கவில்லை, கம்பர் சொன்னால் கேட்கவில்லை. இந்த பெரிய மனிதர்கள் சொல்லி கேட்காத நாங்கள் ஒரு கிருமி வந்து சொன்ன உடனே கேட்க ஆரம்பித்தோம். ஒரு கிருமி வந்து இப்படி இருந்தால் ஒழுக்கக்கேடாக நடந்தால் உனக்கு நோய் தருவேன் என்றது. இப்போ ரொம்ப ஒழுக்கமாக எல்லாரும் வேகப்பத்தினி விரதம் பற்றி பேசுவோம். நான் சொல்வது ஒரு நல்லவன் பெரியவன் சொல்ல கேட்டு நடந்திருக்கலாமே, ஒரு கிருமி சொல்லித்தானா நீ கேட்கிற அளவிலே இருக்கிறாய்?